அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட இறுதி காலத்து அல்லது இறுதி நேரத்து வசியத்துகள் என்ன என்கிற பின்னணியில், ஒரு ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் மௌத்தாகினாங்க என்பது கிட்டத்தட்ட ஏகோபித்த முடிவு உலமாக்கள் வரலாற்று ஆசிரியர்களிடம். அதுவும் ஒரு திங்கக்கிழமை மௌத்தாகினாங்க என்பதே சஹீஹுல் புகாரிலேயும் வார செய்தி. ஒரு திங்களில் தான் மௌத்தாகி இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 11 ஆண்டே ரபீஉல் அவ்வல் மாதம் ஒரு திங்கக்கிழமை மௌத்தாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதிலும் 12 பிறையன்று மௌத்தாகினார்கள் என்பதுதான் மிக பெரும்பாலான உலமாக்களின் கருத்து. அதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. சில பேர் சில ஆய்வுகள் என்ற பின்னணியில் அப்படி அல்லன்னு சொல்கிறாங்க இந்த டேட்டில். ஆனாலும் பிறந்தது 12 என்பதை விட பரவலான அதிகமான உலமாக்கள், மிக பெரும்பாலான உலமாக்கள் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி தேடி வலுவான கருத்து என்று சொல்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 12 பிறையில் மௌத்தாகினாங்கிறது தான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வசியத்தின்ற பின்னணியில் நாங்கள் சில விஷயத்தை பார்ப்போம். பொதுவாக எங்களுக்கு தெரியும் வசியத்து, ஒசியச் செல்ற ஒசியச் செல்றேன்னு சொல்லுவாங்களே பொதுவாக. வசியத்து என்பது ஒரு மனிதன் மரணத் தருவாயில் அல்லது மரணம் அண்மித்த காலத்தில் சொல்லப்படுற, அவரால் சொல்லப்படுற சில உபதேசங்கள் அல்லது அவர் சில விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிற விடயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊசிக்க உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன் என்ற கருத்தில் பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மௌத்தாகிறதுக்கு எத்தனையோ நாளுக்கு முன்னாலையும் சொன்ன பல விடயங்கள் இருக்குது. நாங்கள் இங்கே பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த பிந்திய கடைசி காலத்தில் அல்லது கடைசி தருணங்களில் நபி அவர்கள் சொன்னதாக இருக்கிற உபதேசங்களைத்தான். ஏன்னா உலகத்தில் அந்த பெரிய மனிதர்கள் இருக்கின்றார்களே, பிரபலங்கள் அல்லது பெரிய மகான்கள், பெரிய சாதனையாளர்கள், அவங்களோட வரலாறுகளை பொறுத்தவரையில் அவங்க பிறந்தது பிறந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பவைகள் கவனிக்கப்படுறதை விட, அவைகள் உற்று நோக்கப்படுவதை விட, அல்லது அவைகள் துல்லியமாக பதிவு செய்யப்படுவதை விட, அவர்களுடைய அந்திம காலம் இருக்குதே, அவங்க வளர்ந்து பெரியாளாவி அவங்க நிறையா அவங்க சேவை செய்து அல்லது அவர்கள் முயற்சிகள் பண்ணி பெரிய சீர்திருத்தங்களை பண்ணி இப்படியெல்லாம் பண்ணியதன் பின்னால் அவங்களோட இறுதி காலத்தில் கடைசி நேரத்தில் என்ன சொன்னாங்கங்கிறத மக்கள் நிறையா பார்ப்பாங்க, அதை கண்காணிப்பாங்க, அதை பதியுவாங்க, அதை அறியறத்துக்கும் மிச்சம் ஆசைப்படுவாங்க. பெரும்பாலும் அதே பிறந்த நேரத்தில் நடந்தது என்பதை விட மகான்களின் வரலாறுகளில் அவர்கள் இறந்த தருவாயில் நடந்தவைகள் கொஞ்சம் ஆதாரபூர்வம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அவரை சுற்றி இருப்பாங்க, அவங்க கண்காணிப்பாங்க, பதியுவாங்கங்கிற பின்னணியில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த வசியத்துக்களை நாங்கள் பார்க்கறதுல எங்களுக்கு அதுகள் துல்லியமாக பதியப்பட்டவைகளாக அந்த உபதேசங்கள் இருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம். அடுத்தது இன்னும் உண்டு, நாங்களும் பொதுவாக எங்கள் உம்மாவோ பாப்பாவோ யாரோ நெருக்கமான ஒருத்தர் மௌத்தாவினா நாங்கள் முதலாவது தேடுறது அவர் கடைசி நேரத்தில் என்ன சொல்லிட்டு போனார்ன்ட்டு அதை தேடுவோம். கடைசியில் என்ன சொன்னார் கிட்ட இருந்தவங்கள்ட்ட கேட்போம். அதை கேட்டு அதை ஒசியத்தை அதை கட்டாயம் நாங்கள் நிறைவேற்றணும், அவர் சொன்னபடி நாங்கள் நடக்கணும், அதை நாங்கள் நடத்தணும் அப்படின்னெல்லாம் ஆசைப்படுவோம். காரணம் அது முக்கியமானது. ஒரு மனிதன் மரணத் தருவாயில் மரணம் அண்மித்த காலத்தில் சொல்லணும்னு சொல்கிறாரே ஒசியத்தை, அது பல விதத்தில் முக்கியமானது. உண்டு மௌத்தாகிறதுக்கு முன்னால் சொல்லிட்டு போகணும்னு அவர் மிச்சம் ஆர்வமாக இருக்கிற விஷயத்தை தான் சொல்லுவார். அடுத்தது யாரோட வாழ்க்கையிலையும் என்டையும் தான் உங்களையும் தான், அடுத்தது மிகப்பெரிய மகான்களோட வாழ்க்கை முக்கியமானது. அவங்க இறுதி காலத்தில் இறுதி தருவாயில் சொல்பவைகள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்தின் அவர்களுடைய அந்த அனுபவங்களின் சாராம்சமாகத்தான் இருக்கும். அதனால் அது சரியான முக்கியத்துவம் பெறும். இந்த பின்னணியில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எடுத்துக்கொண்டா அவங்க என்ன வசியை செஞ்சாங்க, என்ன வசியை செஞ்சாங்க மௌத்தாக முன்னால் அப்படின்னு நாங்கள் தேடினா, உலமாக்கள் நபிகளார் அவர்களுடைய வசியத்துகளை பட்டியலிடும் பொழுது ரெண்டு சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் சொன்னதை வசியத்துகளாக கணிக்கிறாங்க. அல் வசாய நபவியல் அஹீரா என்று நபியின் இறுதி வசியத்துகள் என்றதில் இரண்டு கட்டங்களில் இரண்டு தருவாய்களில் நபி அவங்க சொன்னதை அவங்க வசியத்தாக கருதுகிறாங்க. ஒன்று
ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்க. இஸ்லாத்தில் ஹஜ்ஜ் கடமையாக்கப்பட்டதன் பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே ஒரு ஹஜ்ஜ் தான் செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜில் அரஃபாவில் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த பேருரை, அதில் சொன்ன விடயங்களை வசியத்தாகத்தான் கருதுறாங்க உலமாக்கள். காரணம் என்னண்டா, அந்த உபதேசத்துக்கு பின்னால கிட்டத்தட்ட 90 நாள், சுமார் ஒரு 3 மாசம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உசுரோடு இருந்தாங்க. அடுத்தது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதம் 9ஆம் பிறை, அது ஒரு வெள்ளிக்கிழமை, அரஃபா பெருவெளியில அந்த மைதானத்தின் எல்லையில் இருக்கிற உரணா பள்ளத்தாக்கில் லொஹர் தொழுகைக்கான நேரம் ஆகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிகழ்த்தின அந்த உரை இருக்குதே, அந்த உரையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க. அகீதா சம்பந்தப்பட்ட நம்பிக்கை கோட்பாடுகள் சம்பந்தமாக பேசினாங்க. சமூகவியல், குடும்பவியல், அரசியல், பொருளாதாரம் என்று பல விஷயத்தை பேசினாங்க. அந்த நபி அவங்க பேசினது ஒரு இஸ்லாத்தின் ஒரு கொள்கை பிரகடனத்தை போல கிட்டத்தட்ட. அதற்கு முன்னாலோ அல்லது அதற்கு பின்னாலோ தனது உம்மத்தில் அவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தை ஒரே நேரத்தில் நபி அவங்க சந்திக்கல. அன்றைக்கு நபியை சூழ கிட்டத்தட்ட 120,000 அல்லது 140,000 இருந்ததாக வரலாறு ஆசிரியர்கள் சொல்றாங்க. எனவே அரபு நாட்டின் எல்லா பகுதிகளிலிருந்தும் வந்த எல்லா கோத்திரங்கள், குளங்கள், பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வந்திருக்கும் நேரத்தில் தனது உம்மத்தில் மிகப்பெரும் கூட்டத்தை நபி அவர்கள் சந்தித்த முதலும் கடைசியுமான அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்திகள் கிட்டத்தட்ட வசியத்துகள் தான். ஏன்னா அந்த பயான், அந்த பிரசங்கத்தை நபி செஞ்சு முடித்ததோடே அல்யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும் என்கிற ஆயத்தை இறங்கிச்சு. இன்றையோட மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டுருச்சு. அடுத்தது அந்த ஹஜ்ஜில் குறிப்பாக அந்த பிரசங்கத்தில் கூட ரசூல்லா சொன்னாங்க, கேளுங்க, நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, ஏன்னா இதுதான் நான் உங்களை சந்திக்கும் கடைசி சந்தர்ப்பமாக இருக்கும் இங்கேன்னு சொன்னாங்க. எனவே அந்த சொல்லப்பட்ட விடயங்கள் வசியத்துகளாக கருதப்படுது. நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கொள்கிறேன். இது ஒவ்வொன்றையும் விரிவாக பேசுகிறதில்ல, சுருக்கமாக நபி அதில் சொன்ன செய்திகள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் தருவாயில் கடைசியில் இருந்தாங்களே. ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதத்தில் ரசூல்லா மௌத்தாகிறாங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 13 அல்லது 14 நாள் நோய்வாய்ப்பட்டிருந்த ரசூலுல்லா அந்த நோய்வாய்ப்பட்ட நாட்களில், பிந்திய நாட்களில் பல சந்தர்ப்பங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் பள்ளிக்கு வந்து அவங்களுக்கு பல விடயங்களை சொன்னாங்க. படுக்கையில் நோயாளியாக இருக்கும் பொழுது பல விடயங்களை சொன்னாங்க. கடைசி கட்டங்களில், மிகவும் கடைசி கட்டத்திலும் சில விஷயத்தை சொன்னாங்க. அவைகளும் நிச்சயமாக நபியுடைய வசியத்துகள் தான். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதாயில அந்த பண்ணிய, தன் மரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 நாளுக்கு முன்னால் பண்ணிய அந்த பிரசங்கத்தில் சொன்ன செய்திகளை நாங்கள் சுருக்கமாக எடுத்து பார்த்தா, ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த மனித உயிர்கள் பெருமதியானவைகள், மனித உயிர்களின் பெருமதிகளை அதனுடைய பெருமானங்களை மதிக்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக சொன்னாங்க. இந்த ஊர், இந்த நாள் எப்படி புனிதமான நாளோ, அதே மாதிரி இந்த மாதம் எப்படி புனிதமான மாதமோ, அதே போன்று உங்களது சொத்துக்களும் மானங்களும் உயிர்களும் புனிதமானவைகள், அதாவது பெருமதியானவைகள். எப்படி ஒருவனுடைய புனிதத்தை சீர்குலைக்க கூடாதோ, ஒரு புனிதத்தை அவமதிக்க கூடாதோ, அதை பிழையாக பாவிக்க கூடாதோ, அதே போன்று ஒரு உயிரை அநியாயமாக கொள்ளுவது கூடாது, உயிர் பெருமதியானது என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தினாங்க. இஸ்லாம் உயிர்களை மதிக்காத மார்க்கம் என்பதை போன்றும், ஏதோ ஆட்களை கொண்டு குவிக்கிற மார்க்கத்தை போன்றும் பேசுவவங்களுக்கு அதில் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக உயிர்களை பெருமதியானதாக சொன்னாங்க. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அந்த ஹஜ்ஜத்துல் வதாயில் சொல்லப்பட்டதில் ஒன்று, அடுத்தது சொன்னாங்க, அல்லாஹ்வின் வேதத்தை கைவிட வாணாம்னு சொன்னாங்க. அதை பற்றி பிடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ரசூல்லா சொன்னாங்க, வகத தரத்து ஃபீக்கும் மா லந்ததில்லு பஅதஹு இன் இஅதஸம்தும் பிஹி கிதாபல்லாஹி, உங்கள்கிட்ட நான் உண்டை விட்டுட்டு போறேன், அதை நீங்கள் பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிகட மாட்டீர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. விட்டுட்டு போறேன்டா. அப்ப அல் குர்ஆன் தான் உங்களுக்கு எல்லாமே, அல் குர்ஆனை விட்டு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விலகி விட வேண்டாம்டாங்க. அல் குர்ஆனை பற்றி பிடிச்சுக்கோங்கடாங்க, விட்டுறவே வாணாம்டாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ரசூல்லா அதை சொன்ன சந்தர்ப்பம் இருக்குதே, இஸ்லாம் உச்சத்தில் இருந்த சந்தர்ப்பம் அது, ஆக உச்சத்தில் இருந்தது. முழு அரேபிய நாடும் இஸ்லாத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்திருந்துச்சு.
உம்மத்து மிக விசாலமான எண்ணிக்கை கொண்ட ஒரு கூட்டமாக மாறி இருந்துச்சு. சகல அதிகாரங்களும் கொண்ட ஒரு தலைவராக நபி இருந்தாங்க. எனவே இஸ்லாம் நபியுடைய காலத்தில் வளர்ந்த உச்சநிலையில் இருந்தது. உச்சநிலையில் இருக்கும் பொழுது கூட ரசூலுல்லா சொல்றாங்க, குர்ஆனை உற்றாதீங்க, குர்ஆன் படி நாங்கள் நடப்பது என்பதும் குர்ஆனை நாங்கள் கைப்பிடித்து இருப்பது என்பதும் நாங்கள் பணியிருந்து மேலுக்கு போற வரைக்கும் மட்டுமல்ல, நாங்கள் கீழிருந்து மேல முன்னேறும் வரைக்கும் குர்ஆனோடு இருக்கிறது, முன்னேறின புறம் விடுறது இந்த மாதிரி இல்லை. ரசூலுல்லா மிக உச்சத்தில் இருக்கும் பொழுதுதான் சொன்னார்கள், குர்ஆன் உற்றாதீங்க, உட்டா நீங்க வழி கட்டுருவீங்க விஷயத்த சொன்னாங்க. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் சொன்ன இன்னொரு விஷயம் தான், ஜாஹிலியா காலத்தே அறிவீனத்தனமான மடத்தனமான மௌட்டிகத்தனமான சட்டங்கள், அதில் இருந்த சில விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவைகளை ரத்து செஞ்சாங்க, செல்லுபடி ஆகாதுன்னு அறிவிச்சாங்க. ஜாஹிலியா காலத்தில் சில பிழையான கொள்கைகள் இருந்துச்சு, சில பிழையான தவறான அவர்களுடைய சமூக பழக்க வழக்கங்கள் சட்டங்கள் என்று வைத்திருந்தாங்க. அவைகள் எல்லாவற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேன்சல் பண்ணுவதா சொன்னாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, இந்த ஜாஹிலியாத்தானத்துடைய அம்சங்கள் எல்லாவற்றையும் எனது ரெண்டு கால்களுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன், அதுக்கு இனி எந்த பெருமதியும் கிடையாதுண்டாங்க. அதில் ரசூலுல்லா குறிப்பாக வட்டியை சொன்னாங்க, வட்டி கூடாதே, அது முற்று முழுதாக இன்றோடு முடிஞ்சிருச்சு, அதை இனி கேன்சல் பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க. இன்றையிலிருந்து யாரும் பழைய வட்டி கணக்குக்கு கூட எடுக்க இயலாது, எடுக்க இயலாது, எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னு மாதிரி தான் ரசூலுல்லா அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் பொருளாதாரத்தை சொன்னார்கள், மனித உயிரின் பெருமானங்களை பற்றியெல்லாம் சொன்னார்கள், மடத்தனமான பழக்கங்களை இல்லாமலாக்கணும் என்று சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் தலைவர்களைப் போல ரசூலுல்லா சொல்லலை. இன்றைக்கு மக்களின் நலனில் அக்கறை என்று சொல்லி, நாட்டின் நலனை அக்கறை என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தலைவர்கள் சட்டங்களை சொல்லுவார்கள். ஆனால் அந்த சட்டங்களில் கஷ்டமான சட்டம் இருக்குதே, தனக்கு நஷ்டம் வரும் சட்டங்களை அவர்கள் அமுல்படுத்த மாட்டார்கள், குறிப்பாக அவங்க அதை தொடங்கி வைக்க மாட்டாங்க. ரசூலுல்லா சொன்ன ரசூலுல்லா இவைகளை அமுல்படுத்துவதில் மிக நீதமாக இருந்தார்கள், மிக நீதமாக இருந்தாங்க. சொன்னாங்க வட்டி கணக்கெல்லாம் எல்லாமே கேன்சல்னாங்க. அப்போ எத்தனையோ முதலாளிமார்களுடைய லட்சக்கணக்கான வட்டி கணக்கெல்லாம் இல்லாமல் போகுது. ரசூலுல்லா சொல்லிட்டு சொன்னாங்க, அவ்வள் உரிமன் அதகு ரிபல் அப்பாஸ், அப்பாஸ் பெரிய பணக்காரன், பெரிய தொழிலதிபர், அப்பாஸுக்கு நிறைய வட்டியில் கணக்கு வர இருந்துச்சு. ரசூலுல்லா சொன்னாங்க, நான் முதலாவது கேன்சல் பண்ணுவது அப்பாஸுடைய வட்டி தான், தனது குடும்பத்திலிருந்து தான் தொடங்கினான். இன்றைய அரசியல்வாதிகள் தலைவர்களை போல இருக்கலை, அந்த பெரிய ஒரு நஷ்டம் வரப்போகுது இந்த சட்டத்தால், அதை அமுல்படுத்துவதை நபி அவர்கள் தனது குடும்பத்திலிருந்து தான் தொடங்கினாங்க, தனது சொந்த சாச்சாட வட்டியை தான் ரசூலுல்லா சொல்லுவாங்க முதலாவது கேன்சல் பண்ணினாங்க. நிறைய பார்க்கறதுக்குள்ளது. அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, இதே அதில் வசியத் என்ற அமைப்பில் ரசூலுல்லா சொன்னாங்க, சமூகத்தில் அந்த நளினப்பட்டிருக்கிற பலகீனமான சில பிரிவுகள் இருக்கிறாங்க, அதில் வேலைக்காரர்கள், அடிமைகள், குறிப்பாக பெண்கள், பெண்கள் பலகீனமானவர்கள், அவர்களது உரிமை பல பொழுது மறுக்கப்படும், அவங்களோட உரிமைகள் பெரும்பாலும் கணக்கில் எடுக்கப்படாது, அப்படி பெண்கள் வரலாறு நெடுகிலும் அப்படித்தான் பாவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைய நவீன உலகத்தில் கூட பெண்கள் அப்படித்தான் பாவிக்கப்படுறாங்க, பெண் சுதந்திரம் என்று பேசினத்துக்குன்னா அப்படித்தான் பாவிக்கப்படுறாங்க பெரும்பாலும். ரசூலுல்லா இந்த பேருரையில் அவங்கள மறக்கல, குறிப்பாக இஸ்லாத்துக்கு எதிராக பேசுகிறவங்க நிறைய வைக்கிற குற்றச்சாட்டுகள் ஒன்று தான் இஸ்லாத்தில் இருக்கிற பெண்கள் சம்பந்தப்பட்ட விடயம்னு எடுத்துக்கிடுவாங்க, பெண்கள் அப்படி நடத்திருக்கிறாங்க, இப்படி நடத்திருக்கிறாங்க, சரியாக நடத்தலை, சரியாக கொடுக்கல அப்படின்ட்டு இஸ்லாத்தை விமர்சிப்பவங்க எடுத்துக்கொள்ள முக்கியமான தலைப்பு இஸ்லாத்தில் பெண்கள் சம்பந்தமான விடயங்கள், பிழையாக விமர்சிப்பாங்க. ரசூலுல்லா அந்த பேருரையில் கூட இந்த பெண்களை மறக்கல, இஸ்தௌசு பின் நிசா ஹைரன்னாங்க, பெண்கள் விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொங்கண்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னான்னு சொன்னாங்க, அவங்க செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்னன்றதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்ததாக இந்த பேருரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவங்களை எச்சரித்தாங்க, சொன்னாங்க ஷைத்தானின் எதிர்பார்க்க மாட்டான் இந்த அரபு நாட்டில் அவன் வணங்கப்படுவதை எதிர்பார்க்க மாட்டான், அவனுக்கு நீ நிராசை அடைந்துட்டான், அவனுக்கு நீ எதிர்பார்க்க முடியாது, ஆசை வைக்க மாட்டான், அவன் வணங்கப்படுவான் என்று ஆசைப்பட மாட்டான், ஆனால் அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, என்ன தெரியுமா, நீங்கள் சின்ன சின்ன பாவங்களை கணக்கில்லாமல் செய்வீங்களே, கணக்கெடுக்காம அவைகள் அவனுக்கு திருப்தியா இருக்கும் சொன்னாங்க, அவைகள் அவனுக்கு திருப்தியா இருக்கும், ஃபஹதரூஹு அலா தீனிக்கும், எனவே அந்த சின்ன பாவங்களை வைத்து உங்களது மார்க்கத்தில் உங்களை குழப்புவான், மார்க்கத்தில் உங்களை பிழையான வழியில் நடத்துவதற்கு ஷைத்தான் போவான், நீங்க கவனமாக இருங்கண்டாங்க. முஹக்கராத்து துனூப் என்கிற சின்ன பாவங்களை எச்சரித்தாங்க ரசூலுல்லா. அதே மாதிரி
இந்த உம்மத்து தனக்கு பின்னால வழிகட்டு போக கூடாது என்றதுல ரசூலா மிச்சம் ஆசையா இருந்தாங்க. சொன்னாங்க, என்ன மறைவுக்கு பின்னால் நீங்க நீங்கள் காபிர்களாக மாறி உங்களிலே ஒரு சாராறு இன்னொரு சாராரை கொள்ளும் நிலைமை வரக்கூடாது, அப்படி நடக்காதீங்கன்னு சொன்னாங்க. கடைசியா அந்த உபதேசத்துல முக்கியமான ஒரு பொறுப்பை இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க. இந்த உம்மத்துக்கு மறுமை வரைக்கும் இருந்த பொறுப்பு, இருக்க வேண்டிய பொறுப்பு, சஹாபாக்கள் அதை மிக அழகாக செய்த ஒரு பொறுப்பு. அலால் யுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப, உங்களில் வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்னாங்க. பலாகு என்ற எத்தி வைக்கும் பொறுப்பு இருக்குதே, அது ரசூல்லா உம்மத்துக்கு கொடுத்தாங்க. அது இன்றைக்கும் இருக்குது. இதுவெல்லாம் நல்ல விடயங்கள் எங்களுக்கு தெரியுமோ, அதை தெரியாதவருக்கு சொல்லும் பொறுப்பு இருக்குது. இஸ்லாத்தை தெரியாதவங்க தெரியாதவங்கள்ட்ட இஸ்லாத்தை சொல்லணும் பொறுப்பு ஒன்று இருக்குது. முஸ்லிம்களுக்குள்ளேயே இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை தெரியாதவர்கள் பிழையா நடக்கிறவங்களுக்கு திருந்தும்படி உபதேசங்களை செல்றது எங்களோட பொறுப்பு. சின்ன பெரிய விடயங்களா இருந்தாலும் கூட பலாகு என்ற எத்தி வைக்கும் பொறுப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல கட்டாயமாக உணர்த்தினாங்க, அதை பொறுப்பாக சாட்டினாங்க. இது ஹஜ்ஜத்துல் வதாவுல ரசூல்லா செஞ்ச அந்த இதுல இருந்த விடயங்கள், அந்த வசியத்துகள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிற தருவாயில, அந்த சில நாட்கள் நோயில இருந்து ரசூல்லா மௌத்தாகிறாங்க. ரசூல்லா மௌத்தாகிறது ஒரு திங்கக்கிழமை பகல் மாதிரி, அதாவது லொஹருடைய நேரத்துக்கு ஒரு இரு மணித்தியாலங்கள் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறாங்க. அந்த மரண தருவாயில் அல்லது மரணம் அண்மித்த அந்த நாட்களில் ரசூல்லா செஞ்ச முக்கியமான சில உபதேசங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான், சாதாரணமா ரசூல்லா அதை பலமுறை சொன்னாங்க, கடுமையா சொன்னாங்க, பலமுறை சொன்னாங்க. அதை நோயில் படுத்திருக்கும் பொழுதும் சொன்னாங்க, பள்ளியில் வந்த சஹாபாக்கள் அந்த கடைசி நாட்களில் சந்திக்கும் பொழுதும் சொன்னாங்க. அதாவது நான் மௌத்தானதன் பின்னால் எனது கபரை வணங்கப்படும் ஒரு விக்கிரகமாக ஆக்கிடாதீங்கன்னு சொன்னாங்க. அதை ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி சொன்னாங்க. படுக்கையில் மயக்கம் போட்டு அப்படி உழுந்துருவாங்க, ஈரம் தண்ணி கலந்த ஒரு புடவை ஒன்று ரசூலுல்லாஹ் முகத்தில் போடப்படும், கொஞ்சம் தெளிவு வந்தப்புறம் அந்த புடவையை முகத்திலிருந்து எடுத்துட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் நபிமார்களின் கபர்களை பள்ளிகளாக ஆக்கி கொண்டார்கள், நீங்கள் அப்படி ஆக்காதீங்கண்டாங்க, என்னை வணங்கப்படும் ஒரு சிலையாக ஆக்காதீங்கண்டாங்க. ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ரசூலுல்லாஹ் பயந்தது எந்த அளவுக்கு நியாயமானது என்று. ரசூலுல்லாஹ் பயப்படலை, என்னைய மதிக்க மாட்டாங்கன்ட்டு பயப்படலை. மகான்கள் பெரியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை மதிக்காமல் இருப்பது எப்படி விலையோ, அதே போன்று அவர்களை எல்லை மீறி மதிப்பதும் ஒரு விலை, எல்லை மீறி மதிப்பதும் ஒரு பிழை. ரசூலுல்லாஹ் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களோட யோசிக்கல, தேவையில்ல, ஏன்னா அவருக்கு உயிரையே கொடுக்கிற மாதிரி இருந்தாங்க லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ் பயந்த ஆபத்து என்னாண்டா, எனது மரணத்துக்கு பின்னால் என்னை எல்லை மீறி மதிக்க போய் ஈமானுக்கு பாதிப்பு வர மாதிரி நடப்பாங்களோன்றத பயந்தாங்க. முன்னைய சமூகத்தில் நடந்திருக்குது, எங்களுக்கு தெரியும். இணை வைப்பு என்ற சிலை வணக்கத்தின் தோற்றம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் வாழ்ந்த சாலிஹான மனிதர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களை மதிப்பவர்கள் அளவுக்கு மீறி போனதில் நடந்தது தான், தொடங்கினது தான் இந்த இணை வைப்பை. ரசூலுல்லாஹ் கடுமையாக பயந்தாங்க, பலமுறை எச்சரித்தாங்க, பலமுறை சொன்னாங்க. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மரண தருவாயில தொழுகையை வலியுறுத்தினாங்க இல்லையா, அஸ்ஸலா அஸ்ஸலான்னு. கடைசி நேரத்திலும் ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்க. என்ன சொல்றாங்கன்னு சரியா விளங்காத நேரத்தில், காதை வாய்க்கிட்ட கொண்டு போய் வச்சா தான் கேட்குதுங்கிற மாதிரி நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் ஸலாவை சொன்னார்கள். தொழுகை அந்த அளவுக்கு முக்கியமானதே, அதை உற்றாதீங்கன்றது சொன்னாங்க. நடைமுறையில் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க இல்லையா, கடைசி நேரங்களில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜமாஅத்தாக தொழுறதில் கூட தவறல்ல, ஆகவே முடியாமல் போன நேரத்தில் தான் ஜமாத்துக்கு போகல. எங்களுக்கு தெரியும் கடைசி 17 பக்து நபி அவங்க ஹயாத்தோடு இருந்ததில் கடைசி 17 பக்து அபூபக்கரை அவங்க தொழுவிச்சாங்க. ரசூலுல்லாஹ்க்கு போக முடியாது, அதுக்கு மேலே ஏலாது, அதுக்கு பிறகு தான் போகல. அதிலும் இடையில ஒரு முறை கொஞ்சம் மேலுமாவின நேரத்தில் ரசூலுல்லாஹ் போனாங்க. அபூபக்கரை அவங்க தொழுவிச்சு கொண்டிருக்கோங்கள, இடையில இருந்து ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க. தொழுகையின முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹ் உணர்த்தினாங்க. அதே மாதிரி ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களோட பொறுப்பில் இருக்கிற, உங்களுக்கு சொந்தமாக இருக்கிற அடிமைகள் விடயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. ஒரு பொருளை போன்று சொந்தமாக உரிமை கொண்டாடுவது தான் அடிமைகள் அந்த காலத்தில். இன்றைக்குமே அந்த அடிமைகள், இன்றைக்கு எங்கட பாஷையில் சொன்னால் கிட்டத்தட்ட வேலைக்காரர்களைப் போல கிட்டத்தட்ட. எனவே எங்களுக்கு கீழால் இருக்கிற பணியாளர்கள், எங்களோட பொறுப்பில் இருக்கிற வேலைக்காரர்களைப் போன்று அன்றைக்கு வேலைக்காரவங்க கிட்டத்தட்ட அடிமைகள் தான் பெரும்பாலும். அடிமைகளுடைய உரிமைகள் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் கடைசியில் கூட உடல்ல, கடைசியில் கூட சொன்னாங்க, அடிமைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த தொழிலாளர்களின் உரிமைகள் அது இதெல்லாம் பேசுவாங்களே, எப்பயோ ரசூலுல்லாஹ் பேசிட்டாங்க.
கடைசி நேரத்திலும் அதை சொன்னாங்க, அடிமைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுங்க என்று. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கடைசி நேரத்தில் செஞ்ச வசியத்துக்கள்ல உள்ளது தான் இந்த பிரிஞ்சிராங்க, பிரிவினை கூடாது, நீங்கள் ஒத்தருக்கொத்தர் மோதி கொள்ளாதீங்க அப்படின்றத ரசூல்லா பலமுறை வலியுறுத்தினான். ரசூலுல்லாஹி இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒத்துமையை வளர்த்து கொண்டதோ அதே போன்று அதற்கு எதிராக வேற்றுமையை கடுமையாகவே எச்சரிக்கிறது ரசூல்லா மரண தருவாயிலையும் மறக்கல. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வசியத்துக்கள்ல மௌத்தாவரத்துக்கு கிட்டமான நேரத்தில் ரசூல்லா சொன்ன செய்திகள் ஒன்றுதான், தன் அந்த நீண்ட தாவா பயணத்தில் தனக்கு இக்கட்டான கட்டத்தில் உதவியவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க காலப்போக்கில் மறக்கப்படலாம், அவங்க மறக்கப்படக்கூடாது, அவங்கள நன்றியா ரசூல்லா நினைவுபடுத்தினாங்க, சொன்னாங்க அன்சார்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கோங்க, காலப்போக்கில் அவங்க சாப்பாட்டில் உப்பு மாறி குறைஞ்சிருவாங்க குறைஞ்சிருவாங்க, அந்த நேரத்தில் அவங்கள மறந்துடாதீங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாவாவில் முக்கியமான ஒரு கட்டத்தில் மிக முக்கியமாகவே கை கொடுத்தவங்க மதீனாவாசிகள். அந்த மதீனாவாசிகள் காலப்போக்கில் மறக்கப்படக்கூடாது. எந்த ஒன்றிலையும் நாங்கள் ஏறுறதுக்கு ஏணியாக இருந்தவர்களை தள்ளி விடுறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ரசூல்லா தனக்கு உதவியாக இருந்தவர், அவங்களோட ஊர்க்காரவங்கள் இல்லை, ரசூல்லா மக்காவாசி, அவங்களோட கோத்திரமும் அல்ல வேற கோத்திரம், ஆனாலும் தனது தழுவா வளருவதற்கு தனக்கு ஒத்துழைப்பாக இருந்த அந்த அன்சாரிகள் என்றைக்குமே மறக்கப்படக்கூடாது, அவங்களுக்குள்ள அந்த சேவைக்கான மதிப்பு கொடுக்கப்படணும் என்கிறத கடைசி நேரத்திலே நினைவு வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஞாபகப்படுத்தினாங்க. இப்படி அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இறுதி காலத்தை அல்லது இறுதி தருவாயில் சொன்ன முக்கியமான சில அம்சங்கள் இருக்குது, அவைகள் பலது அல்லது எல்லாமே எங்களுக்கு தேவையான, எங்களுக்கு உதவக்கூடிய அல்லது நாங்கள் அதை ஞாபகம் வச்சு யோசிக்க வேண்டிய விஷயங்கள் உள்ளது. நான் முந்தி சொன்ன மாதிரி வசியத்தென்று வரும் பொழுது உபதேசங்கள் அல்லது மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு போகுது, ஏனால் இறுதி கட்டத்தில் சொல்வது என்பது பொறுமதியானவைகள், சொல்லிட்டே போகணும், கவனம் எடுத்து சொல்லப்படுற விஷயங்கள். எனவே இவைகளை கொண்டு நாங்கள் படிப்பினை பெறுவோமாக. வஆக்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.